பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்குண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூமில் விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தம்பி, இது வந்து நான் 8ஆம் மாதம் 7ஆம் தேதி ஆன்லைனில் தீட்சை வாங்கினேன். இன்றைக்கி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் மூலிமா தொடு தீட்சை வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்தேன். இன்றைக்கி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே எனக்கு நடந்துட்டுருக்குது. நான் வேறு லெவலில் இருந்துட்டுருக்கேன். என்னால் அனுபவத்தை சரியாக சொல்கிறதுக்கு முடியல. இன்றைக்கி நடந்த அனுபவம் இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் சொன்ன எழுந்து இன்னும் கூட அந்த வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது டோட்டலாகவே. இன்னொன்று என்ன, ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து பயங்கரமாக குடிக்கிறார். எக்ஸ்போர்ட்டில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். கொரோனாவுக்கு அப்புறம் வந்து வேலை இழந்துட்டு சொந்தமாக கடை வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். என் சூழ்நிலை இன்றைக்கி ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்துட்டுருக்கேன். ஆனால் ரொம்ப ஆனந்தமாக இருந்துட்டுருக்கேன். நான் இன்றைக்கி குடிக்காமல் இருக்கிறேன். இன்றைக்கின்னா அந்த ஃபஸ்ட்டு தீட்சை வாங்கினது வந்து என்ன தோணுச்சுன்னா எனக்கு தெரியாது. சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கு வரையும் தெரியாது. வேணும்னு நினைக்கல, வேணான்னு நினைக்கல. என் பாட்டுக்கு நான் போகிறேன் வரேன், ஏதாவது ஒன்றுனா போயிடுவேன் உள்ள கடை உள்ள. அதுக்கு எங்கேருந்து பணம் வரும்னே தெரியாது. ஆனால் இப்போ அந்த பேச்சுக்கு இடம் இல்லாத போச்சு. குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வீட்டில் எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க வீட்டில். அதை பணம் சம்பாரிச்சு கொடுத்த போது இருந்த மதிப்பு மரியாதைலாம் போய் இப்போ இருக்கிற மதிப்பு மரியாதை, பணமே கொடுக்கல அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை. விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து இப்போது வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ, ஒரு 5 பேருக்கு அன்னதானம் தயிர் சாதமாக பேக் பண்ணி காலையில் கொடுத்துருவோம். ஒரு 5 வாரமாக பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு வியப்பாக நடந்துட்டுருக்குது. குருவே சரணம், குருவே சரணம். 100% நம்பிக்கை இறைவன். இறைவன் வந்து மென்டல் ஆயிடுறது. இறைவனா, இறைவன் மேலே மென்டல் ஆயிருங்கன்ற நான் தப்பே கிடையாது. ஏன்னா இப்படி நீங்கள் மென்டல் ஆகிட்டீங்கன்னா, புருஷம் கொண்டாட்டி மேலே மென்டல் ஆகிட்டீங்கன்னா கஷ்டம். அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களே குந்தாங்கூரா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு தெரியுறாங்க. நீங்கள் அவங்க மேலே மென்டல் ஆனீங்கன்னா என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காது. நீங்கள் இறைவன் மேலே மென்டல் ஆயிருங்க, கிறுக்காயிருங்க, பைத்தியம் ஆயிருங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டார். உங்களை அடுத்தடுத்த கட்டம் உங்களை வளர்த்து கொண்டு போய்கிட்டே இருப்பார். மிராக்கிள்லாம் நடக்கும், மிராக்கிள் நடக்கும், மிரண்டுருவீங்க. மிராக்கெல்லாம் இப்போ இவங்க சொன்னதே மிராக்கெல்லாம் தெரிஞ்சதா இல்லையா? 2 மாதத்தில் சரியாகிறது, 7 நாளில் எனக்கு சரியாகுதுன்றதே ஒரு அவங்களோட லெவலுக்கு அது ஒரு மிராக்கிள். ஏன், அவங்களோட நம்பிக்கைக்கு கிடைச்ச மிராக்கிள். உச்சகட்ட நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சுன்னா மிராக்கிள் எப்படி நடக்கும்? ஆனால் அதுக்கு உடம்பை நீங்கள் பலப்படுத்தணும். ஏன்னா கொஞ்சோண்டு சூடே தாங்க மாட்டீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு செல்ஸும் ஒளி உடலாக மாறும்போது என்ன ஆகுனா உடம்பு தாங்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிடணும்னா, ஹெல்த் கான்ஷியஸ்னஸ்ஸான ஃபுட்டு பார்த்து பார்த்து சாப்பிடணும். அரிசியை பொரியல் எடுத்துக்கிற அளவுக்கு எடுக்கணும். பொரியலை அரிசி எடுத்துக்கிற அளவுக்கு எடுக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ அரிசி கம்மியாகணும். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நீங்கள் வந்து கீரை வகைகள் சாப்பிட்ணும், காய்கறி சாப்பிட்ணும், பொரியல் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா தான் உடம்பு ஹெல்த்தியாக மாறும். ஏன்னா யோக வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை கிடையாது. யோக வாழ்க்கை இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா, சாதாரண மனிதனுக்கு சாதாரண எனர்ஜி போதும், நம்ம இறை சக்தியை பெறப்போகிறோம். அதுவும் பயிற்சி பண்ணும்போது இறைவன் நினைக்க நினைக்கவே உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி ஏறுதுன்னா, உட்கார்ந்து தவம் பண்ணிங்கன்னா எவ்வளோ எனர்ஜி ஏறும்? மொத்த எனர்ஜி இழுத்து உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்துறது. எங்கேயோ போயிட்டு இருக்கக்கூடிய மொத்த பிரபஞ்ச ஆற்றலையும் உரிவீங்க, மொத்தத்தை உரிவீங்க. உட்காரும் போது அப்படியே உரிவீங்க, உறிஞ்சு உங்கள் உடம்பே வேறு மாதிரி ஆயிரும். அப்போ உங்கள் உடம்பை வந்து தொட்டாங்கன்னா என்னடா இவ்வளோ ஹீட்டாக இருக்குமாங்க, அது காரணம் என்ன? அது காரணம் என்ன? பிரபஞ்ச ஆற்றல் மொத்தமும் உங்களுக்குள் இறங்கி விட்டது என்ற அர்த்தம். பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கும் வாழ்க்கை? புரியாததெல்லாம் புரியுங்க, என்னென்னமோ புரியுங்க, என்னென்னமோ புரியும். ரோட்டில் ஒருத்தன் போகிறான்னா அவனை பார்க்குற விதமே மாறிடும். நீங்கள் அந்த பார்க்குற விதம் கிடையாது. இந்த விதம் எப்படி இருக்குன்னா, அவன் நினைக்கிறதெல்லாம் உங்கள் மைண்டில் ஓடும்.
அவன் எதுக்காக வந்திருக்கான்னு வந்து உட்கார்ந்தோனே தெரியும். இந்த எனர்ஜி பீக்கில் இருக்கும்போது அது காட்டும், ஒரு சில விஷயத்தை காட்டும். ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும், இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகிறது, இந்த பிரச்சனை எங்கே தொடங்க போகுதுன்ற எல்லா ரகசியத்தையும் சொல்லிக் கொடுக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கும். ஒவ்வொரு மனிதனின் உடம்பிற்கும் அந்த ஆற்றல் என்பது உண்டு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அங்கங்கே சில பல சித்தர்கள் சில பல சித்துக்கள் சக்திகளோடு தெரிகிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இவங்கெல்லாம் ஏதோ ஸ்பெஷலாக இறைவனோட குழந்தைங்களான்னு கேட்டால், அப்போ நீங்கள் யார்? நீங்கள் என்ன சாத்தானோட குழந்தைங்களா? நீங்கள் யாரோட குழந்தைங்க? அப்போ அவங்க யாருங்க? எல்லாம் இறைவனோட குழந்தைங்க. அவங்க என்னென்னா அதே தன்மையில் இருந்திருந்து அந்த தன்மைக்கு போயிட்டாங்க. அப்படி இல்லைன்னா போன ஜென்மத்தில் அந்த தன்மையில் இருந்திருப்பாங்க, அதில் உயிர் பிரிஞ்சிருக்கும், அதனுடைய கண்டினியூட்டி இந்த ஜென்மத்தில் வரும்போது அடுத்த தன்மைக்கு அவங்க போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஜென்மத்திலேயாவது இதை தேட ஆரம்பிக்கணும். இந்த அரிய பொருள், அரிய பொருளே அவிநாசியப்பான்னு சொல்கிறாங்களா இல்லையா? அரிய பொருள்னா என்ன? கஷ்டமான பொருள் இருந்தாலும் அவனையே நினைக்க நினைக்க அந்த பொருள் உங்களுக்கு வசமாகிவிடும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கருணை உணர்வோடு இருக்க வேண்டும். சீக்கிரம் கிடச்சிரும். தவம் பண்ணி கிடைக்காத விஷயம் கூட கருணை உணர்வோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இன்னொரு உயிர் நல்லா இருக்கணுன்றது நீங்கள் நினைக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறாது, எழுதி வச்சுங்க. ஏன் அப்படின்னா சித்தரே சொல்லியிருக்கிறார், எல்லா உயிர்கள் மீதும் நீ அளவு கடந்த அன்போடு இருக்கையில் உனக்கென்று ஒரு துன்பம் வரும்போது உன்னை காக்கின்ற வல்லமையையும் ஆற்றலையும் ஒரு சிறு எறும்பிற்கும் கூட இறைவன் கொடுத்துருவான்றார். அப்படின்னா என்ன, எல்லா உயிர்கள் மேலேயும் நீங்கள் அன்பு காட்ட கற்றுக்கணும். நீங்கள் அன்பு காட்டாமல் நீங்கள் அடுத்த கட்டம் போக முடியாது. ஏன்னா இறைவனுக்கு நல்லா தெரியும், நல்லா பேசுகிறதெல்லாம் பேசிட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணால் எப்படி இறைவனுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நான்வெஜ்ஜை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இன்றைக்கி சரின்னு படலைனாலும் என்றைக்காவது உங்களுக்கு தோணும் சரின்னு போடும். இந்த பயிற்சி வாங்குறதுக்கு நான்வெஜ்ஜை விடுவேன் சத்தியம் பண்ணால் தான் கிடைக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஏன்னா ஓடிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், பயிற்சி வாங்க மாட்டீங்க. இருந்தாலும் பயிற்சி வாங்கிக்கங்க, பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுடுங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே புரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு தானாகவே புரியும். இப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு மற்றவங்க சொல்லிக் கொடுத்து தான் புரிஞ்சிருக்கா உங்கள் வாழ்க்கையில்? ஏதோ புரிஞ்சிருக்கல, உங்களுக்கே புரிஞ்சிருக்கல. இதனுடைய உச்சகட்ட நிலைக்கு போவீங்க. இப்போ ஒரு இடத்துல நீங்கள் பிளாக் ஆகி நிற்கிறீங்க, இப்போ ஒரு ஜம்ப் பண்ணணும். நீங்கள் இப்போ உலக வாழ்க்கையிலேருந்து அருளக வாழ்க்கைக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணணும். நீங்கள் ஜம்ப் பண்ணாமல் உங்களுக்கு வாழ்க்கை மாறாது. கிளியர்? நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஏற்றுக்க வேணாம், காஞ்சி விஸ்வநாத சுவாமி ஏற்றுக்க வேணாம். இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் எந்த ரூபமாக இருக்கிறான்? கருணையின் ரூபமாக இருக்கிறான். சரண்டர் ஆயிருங்க முதல்ல. இப்போ நான் சொன்ன மொத்தத்துக்கு அர்த்தம் அதுதான். சரண்டர்னா தமிழில் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். பரவாயில்லையே, தயார் நிலையில் இருக்கீங்களே. சரணாகதி சொல்லுங்க. சரணாகதி, சரணாகதினா என்ன? எல்லா வேலையும் செய்யும் போது இறைவன் இருக்காரு, இறைவன் பார்த்துப்பாரு. நீங்கள் மன வாயில் சொல்லனாலும் பரவாயில்ல, அப்பப்போ வாயில் சொல்லிக்கிங்க, அப்பப்போ இறைவன் இருக்கார். பதட்டமாக தான் இருக்கும், பயமாக தான் இருக்கும், இறைவன் பார்த்துப்பாரு, இறைவன் பார்த்துப்பாரு. நம்பி நம்பி சொல்லுங்க அந்த வார்த்தையை. அதான் அந்த அர்ப்பணிப்பு இருக்கணும். அந்த சரணாகதி நிலையில் நீங்கள் இருக்கும்போது ஃபஸ்ட்டு சரணாகதி மறந்துடவே கூடாது. ரெண்டாவது கருணை உள்ளம், அதையும் நீங்கள் மறந்துடவே கூடாது, எந்த சூழ்நிலையும் மறந்துடக்கூடாது. ஏன் கருணையை மறக்கக்கூடாதுன்னா, மோட்சம் முக்தி அடைந்தவர்களும் கூட அதை தாண்டி இன்னும் சில பல உலகங்கள் இருக்குது. அருட்பெருஞ்சோதின்றது உச்சகட்ட நிலை. அதுக்கு போகணுன்னா கருணையின் ரூபமாக, கருணையோடு கருணையாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அந்த கட்டத்துக்கெல்லாம் போக முடியும். அதுக்கு இப்போதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் அங்கே லேண்ட் ஆகிறீங்களோ இல்லையோ, ஆரம்பத்தில் சரணாகதி கருணை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அடுத்த பிறவி கிடையாது, 100% கிடையாது. 100% நம்புனீங்கன்னா சொல்கிறேன் நான். ஒருவேளை கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன, அந்த கேள்வியே வரக்கூடாது உங்களுக்கு. பிறவா நிலை வேண்டும் இறைவா, அப்படியே பிறந்தாலும் உன்னை மறவா நிலை வேண்டும் தான் கேட்கணும். கேட்டலாமா? நான் பிறக்கக்கூடாது, அப்படியே பிறந்தாலும் ஒன்றை நான் மறக்கக்கூடாது, அந்த அருளை மட்டும் எனக்கு கொடுத்துருன்ற தைரியத்தில் இருக்கும்போது அடுத்த பிறவி என்பது உங்களுக்கு கிடையாது. கிளியர்? ஸோ கருணையாக தயவு செஞ்சு இருங்க. ஏன்னா ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றி விட்டது யாதெனில் தயவு, தயவு, தயவுங்கிறார் வள்ளலார். தயவுனா என்ன? கருணைன்னு அர்த்தம். பெரிய பெரிய சித்தர்கள் அடையாத நிலையவே எனக்கு இறைவன் கொடுத்துட்டான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவன் ஆட்சி செய்கிற செங்கோலை என் கையில் கொடுத்து நீ ஆட்சி பண்ணுன்னு கொடுத்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவரும் மூவரும் யாவரும் அடைந்திடாத நிலை எனக்கு அளித்த அருட்பெருஞ்சோதிங்கிற எல்லாரும் போய் சொல்லணும்னு அவசியம் இருக்கா? என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு? எத்தனை பேருக்கு எத்தனை இடத்துல காட்சி கொடுக்குறாரு, எத்தனை அதிசயங்களை நிகழ்த்திருக்காரு, பண்ணாத விஷயம்ல செத்தவனுக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு. இறந்தவனை நம்ம எழுப்ப முடியுமா? தூங்கிட்டு இருக்கிறவனும் எழுப்ப முடியல, இறந்தவன் எங்கே போய் நம்ம எழுப்புறது முடியுமா? நம்மளால் எழுப்ப முடியுமா? அப்போ அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க மகான்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா எப்படி நம்ம வந்து அது பொய்யா எப்படி இருக்கும்? அதுக்கு போகணும்னா கருணையோடு இருக்க வேண்டும். எல்லாம் நீங்கள் முதல்ல உங்களை விட்டுட்டு அடுத்தவனை பார்க்க ஆரம்பிங்க. நீ அடுத்தவனை பார்க்க பார்க்க நீங்கள் தானாகவே ரெடி ஆயிருவீங்க, இதான் ரகசியம். நீங்கள் உங்களையே பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும் எனக்கு வேணும் இறுக்கி பிடிப்பீங்க. இறுக்கி பிடிக்கும் போது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன். அடுத்தவன் பார்க்கும்போது இங்கே நீங்கள் இருக்க மாட்டீங்க, அந்த உயிருக்கு என்ன தேவை?
இந்த உயிருக்கு என்ன தேவை, அந்த உயிருக்கு என்ன தேவை, அதுக்கு எப்படி அன்பா நாலு வார்த்தையை பேசுற எடுத்தோடனே வராது, உங்க ஈகோ தடுக்கும். ஏன்னா நீங்க யாருக்கிட்டையும் பழகிருக்க மாட்டீங்க. சுத்தமா முடியல, ரொம்ப டார்ச்சர் பண்ற பீஸுங்களை அவாய்ட் பண்ணிருங்க. அதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. உண்மையாவே ஒரு சில விஷயம் சொன்னா கேட்கறதுக்கு நல்ல உயிர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த உயிர்களுக்கு உங்க அன்பு காட்ட 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 உங்களோட வாழ்க்கையோட தரமே மாறிடும். அப்ப நான் பாருங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்போ என்னையே அறியாம எனக்கே தான் நான் நல்லது பண்றேன். தன்னுயிர் தான் அற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, தான் என்கின்ற அகங்காரம் நீங்கிய ஒருவனை, தனக்காக வாழாத ஒருவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளாகவே பார்க்கும்ன்றான். ஏன் அப்படின்னா தான்றது போயிருச்சுனாவே அவன் கடவுள் தான். அப்ப கருணை வந்துருச்சா? கருணையா இருக்க இருக்க நீங்க தான் வளர்றீங்க, புரிஞ்சுங்க. அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நீங்க வளர்றீங்க. சரணாகதி நிலையில் இருக்கும் போது இறைவா நீ பாத்துக்க 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 பாத்துக்கன்னு சொல்லும் போது பக்குவம் வரணும், பேர்பட்ட கஷ்ட நிலையிலையும் வரணும். வர 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 உங்களது உடம்பில் உள்ள செல்கள் அனைத்தும் அருள் எனும் பொருளாக மாறும். அதுக்கு நல்லா சாப்பிடணும், ஹெல்த் கான்சியஸான ஃபுட்டு சாப்பிடணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. காய்கறி வகைகள் அதிகமாக சாப்பிடுங்க, பயறு வகைகள் அதிகமாக சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. மூணு வேளையும் சாப்பிடுங்க, ஆனால் சாப்பிடணும். அரை வயிறுக்கு நிச்சயமாக சாப்பிட்றணும். சாப்பிட்றலாமா? ஏன்னா எனர்ஜியே சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். எனர்ஜி இருக்குது, உடம்பு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மனசு ஆன்மாவும் தெளிவாக இருக்குது, உடம்பு இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? அதனால் உடம்பையும் பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்துடலாமா? ஓகே.